கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் 41 பேர் பலியான நிலையில் சிபிஐ விசாரணை கோரி அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். சிபிஐ விசாரணை கோரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமித்ஷாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 41 பேர் பலியான நிலையில் சிபிஐ விசாரணை கோரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். காண்டிபன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி, கள்ளக்குறிச்சியில வந்து விஷச்சாராயம் குடித்து 39 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இன்று நேரடியாக அண்ணாமலை அந்த பகுதிக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களின் குடும்பத்திற்கும் ஆறுதலை குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் பாஜக சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல வந்து கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் குடித்து இதுவரை 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்களும், அதே நேரத்தில் 90க்கும் மேற்பட்டோர் பல்வேறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுவதாகவும், கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரக்காணத்தில் இதே போன்ற சம்பவம் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 23 பேராக இருந்தது என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதாகவும், திமுக அரசின் திறமையற்ற ஆட்சியால் கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகம் 60க்கும் மேற்பட்ட உயிர்களை இறந்திருப்பதாகவும், தமிழகத்தில் கள்ளச்சாராயம் உற்பத்தி மற்றும் விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் இதில் தொடர்பு உள்ளது என தகவல் தெரிய வந்துள்ளது என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் காவல்துறையினருக்கு தெரிந்தே இந்த விற்பனை சட்டவிரோதமாக நடைபெற்று வருவதாகவும், எனவே மாநில அரசு இந்த சம்பவத்தை விசாரித்தால் முழுமையான தகவல் தெரிய வராது என்பதாகவும், இதனால் மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக அந்த கடிதத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டு இருக்கிறார். அர்ஷினி,